ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கியூனட் 88 சேனலில் வந்து கத்தார் எஜுகேஷன் சிட்டியில் உள்ள ஒரு மொஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பள்ளிவாசல் வந்து சாதாரணமான பள்ளிவாசல் போல் கட்டாமல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு டிசைன் அமைப்பில் வந்து இந்த பள்ளியை வடிவமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அமைப்பில் கட்டியிருக்காங்கன்ட்டு. பள்ளி இப்படி மேலே தான் போகணுமா? இது வந்து பள்ளியோட பின்பக்கம்தான். இது ரெண்டு கொம்பு மாதிரி, அந்த பாதை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. என்ன சொன்னால் அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாசல்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இதை செஞ்சுருக்காங்க. இப்படியே பார்த்துட்டு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இந்த பள்ளிவாசலில் என்னென்ன அமைப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த தூணில் வந்து அரபு எழுத்தில் எழுதி வச்சுருக்காங்க. என்ன எழுதிருக்குண்டு தெரியலை, ஆனால் குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு இதில் பாருங்க. இவ்வளோ ஒரு வித்தியாசமாக ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்குது இந்த பள்ளிவாசல். பள்ளியோட கீழ்ப்பக்கம் நம்ம பெஸ்ட்டுக்கு கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்கலாம். படி இருக்குது மேலே ஏறி போகக்கூடிய. அப்படியே முதல்ல வந்து கீழே பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க, வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில். இந்த பள்ளியை வந்து டிசைன் பண்ணது ஈராக் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான், தாகான்னு சொல்லக்கூடியவர் தான் டிசைன் பண்ணியிருக்கார். கீழே வந்து 5 தூண்களை கொண்டு இதை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க. அதாவது இஸ்லாத்தோட கடமைகள் வந்து 5, அந்த இறை நம்பிக்கை வந்து 5 சொல்லப்படுது. அதில் வந்து 1 சஹாதா, அடுத்தது வந்து தொழுகை, சக்காத், நோன்பு, ஹஜ், அப்படி 5 கடமைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 5 தூணை கொண்டு இந்த பள்ளியை கட்டி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இது சம்பந்தமாக எழுதி வச்சுருக்காங்க.
அது அப்படியே முன்னு போய் காட்டுறேன். இதோட முன்னமைப்பு பாருங்கள் பாருங்கள், இந்த அரபு எழுத்தில் பொருத்தப்பட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அஞ்சு தூண்கள் கொண்டு இந்த சைட்டில் 2, 3, 4 இந்த லாஸ்ட்டில் ஒன்று தெரியுது, 5 தூணை வச்சு தான் இந்த பள்ளியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இறை நம்பிக்கைக்கான இஸ்லாத்துக்குரிய அடிப்படை அம்சம் 5 இதை கொண்டு தான் இந்த பள்ளியை வந்து டிசைன் பண்ணிக்காங்க. இந்த பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த இஸ்லாத்தை முழுக்க முழுக்க எடுத்து காட்டக்கூடிய மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் இது. இதில் வந்து 3 தட்டை வந்து தண்ணி வடியக்கூடிய மாதிரி ஏற்பாடு செஞ்சுருச்சு வைக்காங்க. என்னென்னு சொன்னால் சொர்க்கத்தில் உள்ள தேனாறு, பாலாறு, மதுவாறு அப்படியான ஒரு அமைப்பு தான் 3 தட்டில் வந்து இதுக்குரிய நீரோடைகள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இந்த பள்ளியோட முன்பக்கத்தை பார்த்துட்டு நம்ம மேலே போய் அப்படியே உள்ளுக்கு போய் பார்க்கலாம். சுற்றி வளைஞ்சு பாருங்கள், கார்டன்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. அந்த இஸ்லாமிக் கார்டன் உண்டு இதில் வச்சுருக்காங்க. இந்த கார்டனை பற்றி அப்புறம் ஒரு வீடியோ பள்ளியோட மேல் பக்கத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முதல்ல நாம் இந்த பள்ளிக்கு வரல, ஃபஸ்ட் டைம் வரோம். சரி போய் பார்ப்போம் இதுக்கு எப்படி உள்ளுக்கு போகிறது எந்த பக்கத்தில். இது வந்து பள்ளியோட வெளிப்பக்கத்துக்குரிய அந்த கிரவுண்டு தான் இது. இதில் வந்து சராசரியாக 800 பேர் தொழுறதுக்குரிய இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை ஃபுல்லாக அரபு எழுத்துக்களால் எழுதப்பட்டு அந்த பொறுத்திருக்காங்க. என்னென்று வாசிக்கிறது நமக்கு அவ்வளோ தெரியலை. ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்குது, சிலது வந்து வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த செய்தூண் மரம் ஒளிவுற்றி எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. கீழே உள்ள வியூ இருந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். இவ்வளவுதான் இந்த பள்ளியோட இந்த சைட்டில் உள்ள இடம், அதாவது வெளிப்பக்கம், முன்னுக்குள்ளே வெளிப்பக்கம். இதோட படியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்குதுன்ட்டு.
இந்த பள்ளி வந்து எடியூகேஷன் சிட்டிக்கு உள்ளே இருக்கிறதால இந்த பள்ளியை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கல்வி சம்மந்தமான எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பள்ளியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நடந்து நடந்து மூச்சு வாங்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான வியூ பாருங்க. சூரியன் மறைகிற டைம் ஆகுது. சரியாக புழுக்க மறைகிறதால நடக்க முடியலை. ஃபுல்லாக வேர்த்து நனைஞ்சிட்டோம். இதுதான் முக்கியமான வியூ இந்த பள்ளியில். சூடு சரியான புழுக்க மறைக்கிறதால வெளியே ரெண்டு சரியாக வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படியே பேர்த்து வடி இருக்கு பாருங்க. பள்ளிக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. பள்ளிக்குள்ளே போகிறோம். இதே போட போகிறோம். இதை எல்லாம் நினைச்சு போகிறோம். உமா போட்டோம் கேட்டேன். இந்த பள்ளியோட உள்பக்கம் ஷூவை வந்து இங்கே கலட்டி வச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு போயிடலாம். இது வந்து ஷூ வைக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த ஷூ வைக்கக்கூடிய இடம். இதை வந்து அந்த ஹொலு செய்யக்கூடிய இடம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இருக்குதுன்ட்டு தெரியலை. நம்ம இந்த இடத்த இப்படியே பார்த்துட்டு இருந்த சைட்டில் பிறகு வந்து பள்ளிக்குள்ளே போவோம். இதில் ஒரு நல்ல அழகான வியூ ஒன்றிருக்கு. இந்த படி பாருங்கள், சுற்றி மேலே ஏறியக்கூடி மேலே ஏறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் கீழே இறங்கி போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கீழே போய் இதோட ஃபுல் வியூவை காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்க மேலே. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போய் பள்ளிக்குள்ளே போவோம். என்ன நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குது பள்ளி. சரி, எப்படியே நாம் சுற்றிட்டு இடது பக்கம் திரும்பினா பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிடலாம். இது வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம். எடியூகேஷன் சிட்டி மாஸ்க் ரைட். அப்படியே உள்ளே போகும். ஒரு சீர இடம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். நேராக போகணுமோ மேல். எப்படி இருக்குது வேறு அவ்வளோ சேர்க்கலையா. சூப்பராக இருக்கு.
திசு பாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதிலே இடம் வச்சு விசேடத்துக்கான இதெல்லாம் வந்து ஓட்டோ சென்சர் மூலமாக அமைப்பு செய்யும். கூலா சென்ஸ் இருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓட்டோவா தண்ணி வரணும், கையை கிட்ட கொண்டு போவார். வேறு வேண்டாம், அப்படி வேறு வேர்த்து வடி. இதில் வந்து டிஷ்யூ எடுத்து அப்படி துரைச்சிட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கி, அடுத்த சைட்டில் ஊட்டே போடுறது. பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க, இவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ, சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு சைலண்டாக இருக்கு இடம். இந்த மேலே வந்து அந்த லைட் வந்து வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த நேராக நம்ம தெரியக்கூடிய அந்த ஒளி தெரியக்கூடிய இடம் தான் இமாம் தொழுகை நடத்தக்கூடிய இடம். அந்த மஞ்சளாக வந்ததில் ஒரு பவர், ஒரு ஒளி தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பள்ளிக்குள்ளே வந்து 1800 பேர் ஒரே டைமில் வந்து தொழுகிறதுக்கு இட வசதி இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில். கீழே வந்து ஒரு 800-500 வரையான ஆட்கள் வந்து அந்த கிரவுண்டில், நம்ம ஆல்ரெடி பார்த்த கிரவுண்டில் வந்து தொழுகிறதுக்கான இடவசதிகள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 1800 பேர் தொழுகிறதுக்கூடிய இடவசதிகள் இருக்குன்று சொல்கிறாங்க. இன்னொரு அழகாக இருக்குதுன்னு பாருங்க, வந்து குர்வான்லாம் வச்சுருக்காங்க, குப்பை போடுறதுக்கான அந்த பக்கெட் இருக்குது. இந்த சைட்டில் வந்து கெஸ்ட் ரூம் இருக்குது, கெஸ்ட் சேம்பர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. தொழுகைக்குரிய டைமுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது, 1 ஹவருக்கு போகிறது ஆக்கள் வரும். அதோட இப்போ பெருநாள் லீவு, பெருசாக இங்கே ஆக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சிட்டி, இதுக்குள்ளே வந்து நிறைய யூனிவர்சிட்டிகள் இருக்குது, யூனிவர்சிட்டிலாம் ஓப்பா இருக்கிறதால பெருசாக ஆக்கள் வராது தொழுகைக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளவு தான் பள்ளியோட உள்ளமைப்பு. மேடையெல்லாம் சூப்பராக இருக்குது, இன்டீரியர்லாம் வேறு லெவல், இன்டீரியர் டிசைன்லாம் வந்து வேறு லெவலாக கொடுத்துருக்கேன். இந்த பள்ளியில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம்ஸ் யார் வேண்டாலும் இந்த பள்ளிகளை வந்து விசிட் வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த பள்ளியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது டூரிஸ்ட்டுகள் வந்து இந்த பள்ளியை பார்வையிடுற மாதிரி தான் இந்த பள்ளியை வந்து வடிவமைச்சு திறந்து வச்சுருக்காங்க, யார் வேண்டாலும் உள்ளே வந்து பார்க்கலாம். வேறுத்து நனைஞ்சு போய் தான் வந்தோம், கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே அப்படி இருந்து ரிலாக்ஸாக.
வேறு வேலை மற்ற வச்சுட்டு வெளியாயிடலாம். நம்மளோட வந்தவர் டயர்டாகி தூங்குறாரு பாருங்க, அப்படி ஆளை இழுத்து வளர்த்தாட்டிட்டு. இந்த பள்ளிவாசல் வந்து இரவு 11:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். உள்ள ஃபுல்லாக கேமரா இருக்கு. رسول الله حي على الصلاة.